Hi friends, welcome to Info with Tamil. In the video, we will talk about எப்படி ஆன்லைன் மூலமாக பஸ் டிக்கெட் புக் பண்றது. Friends, ஆன்லைன் மூலமாக பஸ் டிக்கெட் புக் பண்றதுக்கு நிறைய அப்ளிகேஷன் இருக்கு, நிறைய வெப்சைட் இருக்கு. நாம பாத்துக்க போற ஆப் பாத்தீங்கன்னா Redbus. Redbus மூலமாக எப்படி பஸ் டிக்கெட்ட புக் பண்றதுன்னு பாத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First of all, Play Store போய்க்கோங்க. அதில் ரெட்பஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு அப்ளிகேஷன் வரும். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லிங்க் வேணால் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணால் உங்கள் கண்ட்ரி என்னன்னு கேட்கும், உங்கள் லாங்குவேஜ் கேட்கும். கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஜாயின் அண்ட் லாகின் கேட்கும். இதை நம்ம லேட்டாக பார்த்துக்கலாம், அதனால் ஸ்கிரிப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் எங்கேருந்து எங்கே கிளம்புறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர் பஸ் டிக்கெட்டை புக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் சென்னை டைப் பண்ணுறேன். இங்கே பாருங்க, நான் சென்னைன்னு டைப் பண்ணாமல் கீழே பிளேசஸ் வருது. நீங்கள் எங்கெங்கே போர்டு பண்ணலான்னு அவங்களே சொல்கிறாங்க. கோயம்பேடு இருக்குது, சிஎம்டி இருக்குது, தாம்பரம் இருக்குது, சோழிங்கநல்லூர் இருக்குது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் சென்னை கொடுத்துக்கிறேன். அதேமாதிரி நீங்கள் எங்கே போகிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நான் கோயம்புத்தூர் கொடுத்துக்கிறேன். சென்னை டு கோயம்புத்தூர் கீழே பார்த்தீங்கன்னா காலண்டர் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன டேட்டில் புக் பண்ணுவோம் புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இன்றைக்கி தேதி என்னமோ நான் அதை கொடுத்துக்கிறேன். நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து இல்லை நெக்ஸ்ட் மந்த்து எப்போ வேணால் செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த தேதி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் இன்றைக்கி தேதியை கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர் மேலே என்ன தேதின்னு வந்துடும். மொத்தம் எத்தனை பஸ் இருக்குதுன்னு இங்கே ஷோ ஆகுது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 97 பஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாமே பஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஜேபி கனெக்டிங், பிஎஸ்பி பஸ், இன்டர்சிட்டி ஸ்மார்ட் பஸ், எஸ்ஆர்எல் ட்ராவல்ஸ், ஒய்பிஎம் ட்ராவல்ஸ், விஆர்டி ட்ராவல்ஸ், இன்டர்சிட்டி ஸ்மார்ட் ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸுமே வருது. அதில் மேலே டைமிங் போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மேலே. அதாவது 9 மணிக்கு எடுத்து காலையில் 6:50 கோயம்புத்தூர் போயிடுறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் டைம் 9:50. எவ்வளோ சீட்டு காலியாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. இந்த பஸ்ஸில் ஒரே ஒரு சீட் தான் காலியாக இருக்குது. இந்த பஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஜேபி கனெக்ட். இந்த பஸ் மாடல் பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸ் ஏசி ஸ்லீப்பர் பஸ். ஓகேங்களா? டிக்கெட் பாருங்கள் 1350 ரூபா. ரேட்டிங் பாருங்கள் 4.6 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி பஸ், இது அப்படி தான் 10:30 எடுத்து 7:30 கோயம்புத்தூரில் விட்டுறாங்க. ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா 9:00. இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 7 சீட்டு காலியாக இருக்குது. இதோட டிக்கெட் ப்ரைஸ் பாருங்கள் 1499 ரூபா. ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.5 கொடுத்துருக்காங்க. இப்படி நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, 1 by 1 பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ப்ரமோ பஸ், ஏசிஆர் நான் ஏசி சீட்டர். ஜஸ்ட்டு நீங்கள் ஏசியை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் போகிற ரூட், அதாவது சென்னை டு கோயம்புத்தூர் அந்த ரூட்டில் உள்ள ஏசி பஸ் மட்டும் செலக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் ஏசி பஸ் தான். இல்லை எனக்கு நான் ஏசி மட்டும்தான் வேணும்னா நீங்கள் நான் ஏசியை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரூட்டில் இருக்க நான் ஏசி பஸ் மட்டும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதேமாதிரி சீட்டர், இல்லை எனக்கு சீட்டர் மட்டும்தான் வேணும்னா நீங்கள் இது சீட்டர் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் ஆகும். ஓகேங்களா? இல்லை எனக்கு ஸ்லீப்பர் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்லீப்பர் கொடுத்தீங்கன்னா அந்த ரூட்டில் இருக்க ஸ்லீப்பர் பஸ் மட்டும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹை ரேட்டிங் பஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே பார்த்தீங்கன்னா லைவ் ட்ராக்கிங் பஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஃபில்டர்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கீழே ரெட் கலரில், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சீப்பஸ்ட்டு ஃபஸ்ட்டு, அதாவது சீப்பஸ்ட்டாக ஃபஸ்ட்டு கிளம்புற பஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு ரேட்டடு ஃபஸ்ட்டு, அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இயர்லியாக டிபார்ச்சர் ஆகிறது, அதாவது சீக்கிரமாக எனக்கு கிளம்பணும் நைட்டு அப்படின்னா இயர்லியாக டிபார்ச்சர் கிளிக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக போகிற பஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இல்லை எனக்கு லேட்டாக தான் போகணுன்னா லேட் டிபார்ச்சர் கொடுத்தீங்கன்னா அது லேட்டாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் பாருங்கள், பஸ் டைமிங் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், உங்களுக்கு என்ன டைமிங் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பஸ் டைப் கொடுத்துருக்காங்க, சீட்டர் ஸ்லீப்பர் ஏசி ஆர் நான் ஏசி. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், போர்டிங் பயன் கொடுத்துருக்காங்க, பாப்புலர் போர்டிங் பயன். ஓகேங்களா? நம்ம சென்னையிலேருந்து கிளம்புறதுனால சென்னையில் உள்ள எல்லா போர்டிங் பயனும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் செலக்ட் பண்ணி மட்டும் பாருங்கள். அதே மாதிரி டிராப்பிங் பயிரும் கொடுத்துருக்காங்க, அதாவது கோயம்புத்தூரில் எங்கெங்க டிராப்பிங் பண்ணுவாங்க, சின்னையம்பாளையம், காந்திபுரம், ஓப்ஸ், கருமத்தாம்பட்டி, லட்சுமி மில்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ் ஆப்ரேட்டர்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதாவது சென்னை டு கோயம்புத்தூர் போகிற ரூட்ல என்னென்ன பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ்ல என்னென்ன கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாங்கெட்ஸ், பெட்ஷீட் கொடுக்குற பஸ்ஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அதே மாதிரி சார்ஜிங் பாயிண்ட் இருக்கிற பஸ்ஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி கான்டெக்ட், மூவி அதாவது டிவி இருக்கிற பஸ்ஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இல்லை எனக்கு டாய்லெட், முக்கியமாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் டாய்லெட் இருக்கிற மாதிரி பஸ் தான் எனக்கு வேணும்னா நீங்கள் டாய்லெட் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஒய்ஃபை இருக்கிற பஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாட்டர் பாட்டில் கொடுக்குற பஸ்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. பாருங்கள் லைவ் ட்ராக்கிங் பஸ்ஸு, ரெட் ஹீல்ஸ் அதாவது ஆஃபர் உள்ள பஸ்ஸு, ப்ரமோ பஸ்ஸு, ஐ ரேட்டிங் பஸ் இதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன், உங்களுக்கு எது தேவையோ, எது போர்டிங் பாயிண்ட் பக்கமாக இருக்குமோ, எந்த பஸ்ஸில் டாய்லெட் இருக்குமோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பஸ் டிக்கெட்டை புக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த சிட்டி ஸ்மார்ட் பஸ்ஸை கிளிக் பண்ணுறேன். இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 10:30 எடுத்து 7:50 கோயம்புத்தூரில் விட்டுறாங்க. ட்ராவலிங் டைமிங் பாருங்கள் 9:15, ஓகேங்களா. ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.4 கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா மேலே பாருங்கள் இந்த சிட்டி ஸ்மார்ட் பஸ்ன்னு போட்டிருப்பாங்க, என்ன டைமிங்னு போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ் எல்லாம் நைட்டு தான் எடுப்பாங்க, ஓகேங்களா. 1-2 மட்டும்தான் பகலில் ஆப்ரேட் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் நைட்டு தான் இருக்கும் ஆம்னி பஸ் எல்லாம். அதே மாதிரி என்ன தேதின்னு கொடுத்துருக்காங்க. ரேட்டிங் 4.4 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் சென்னை டு கோயம்புத்தூர்னு கீழே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லோயர் அண்ட் அப்பர் கொடுத்துருப்பாங்க. இது என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், லோயர்னா கீழே, அப்பர்னா மேலே, ஓகேங்களா. இது எல்லாமே ஸ்லீப்பர் தான். ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, இதெல்லாம் ஃபுல்லாகிருச்சுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ப்ரௌன் கலரில் இருக்கலாம் ஃபுல்லாகிருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் சில ஊதா கலர் மாதிரி சின்ன சின்னதாக கொடுத்துருப்பாங்க. இந்த சீட்டெல்லாம் வந்து பெண்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இவங்களாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒயிட்டாக இருக்க வந்து காலியாக இருக்க சீட்டு, நம்ம செலக்ட் பண்ணுற சீட் வந்து க்ரீன் கலரில் மாறிடும். அதே மாதிரி இது சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்லீப்பர்னால் என்ன, ஃபீமேலுக்கு என்ன சீட்டுன்னு, ஓகேங்களா. அதாவது ஊதா கலரில் இருக்கலாம் வந்து ஃபீமேலுக்கான சீட், ஓகேங்களா. சில டைம் பார்த்திங்கன்னா சிங்கிள் சீட்டு மட்டும் ஊதா கலரில் இருக்கும், அது வந்து ஒரே ஒரு சீட் மட்டும் பெண்கள் புக் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், ஓகேங்களா. அந்த இடத்துல ஆண்களுக்கு புக் பண்ண முடியாது, பெண்கள் மட்டும்தான் புக் பண்ண முடியும், ஓகேங்களா. இப்போ பாருங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு எந்த சீட் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க லோயர் அப்பரில். ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட் ஒன் கொடுக்குறேன். நான் கொடுத்தோன்னே அந்த சீட் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மாறிடுச்சு. சீட் நம்பர் பாருங்கள் 33. ப்ரைஸ் பாருங்கள் 2067 ரூபா, ஓகேங்களா. கீழே பாருங்கள் டோனுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த சீட் தேவையோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டோனுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ரெட் கலரில். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க போர்டிங் அதாவது நீங்கள் எங்கே ஏறிங்கன்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எக்மோரில் இருக்குது. அதாவது டைமிங் போட்டிருக்காங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு, அதாவது 10 மணிக்கு வராங்க. எக்மோருக்கு 10:05 வராங்க. அண்ணா நகர், கோயம்பேடு, அரும்பாக்கம், வடபழனி, அசோக் பில்லர், ஆலந்தூர், மீனம்பாக்கம் ஏர்போர்ட், பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், பெருங்கலத்தூர், வண்டலூர், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, மகேந்திரா சிட்டி, செங்கல்பட்டு, ஓகேங்களா. அதாவது இதெல்லாம் போர்டிங் பாயிண்ட், இங்கேருந்து நீங்கள் பஸ்ஸை ஏறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அதே மாதிரி ட்ராப்பிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது எங்கே ட்ராப் பண்ணணும்னு கேட்குறாங்க காலையில். கருமத்தாம்பட்டி, சித்ரா, ஓப்ஸ் காலேஜ், பீலமேடு, இதெல்லாம் கோயம்புத்தூர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. லட்சுமி மில்ஸ், காந்திபுரம், சாய்பாபா காலனி, வடவள்ளி, பாரதியார் யூனிவர்சிட்டி, மருதமலை, ஓகேங்களா. இவ்வளோ தூரம் ட்ராப்பிங் பாயிண்ட் இருக்குது, அதாவது இவ்வளோ தூரம் நீங்கள் இறங்கிக்கலாம் இதில் உங்களுக்கு எது பக்கமோ, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அண்ணா நகர் கொடுத்துக்கிறேன், ட்ராப்பிங் பாயிண்ட்டை வந்து பீலமேடு கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் நம்ம இன்னும் லாகின் பண்ணலை, அதனால் உங்கள் இமெயில் ஐடி கேட்குது, உங்கள் ஃபோன் நம்பர் கேட்குது, அப்புறம் உங்கள் நேம் கேட்குது, ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் இமெயில் ஐடி எப்படி என்ட்ரு பண்ணிக்கோங்க, உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. கீழே பாருங்கள் செண்டு புக்கிங் டீட்டெயில்ஸ் அண்ட் அப்டேட் ஆன் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்புக்கே டிக்கெட் வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. உங்கள் வாட்ஸ்அப்புக்கே ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்துடும். அதே மாதிரி உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க, நீங்கள் மெயில் ஆர் ஃபீமெயில் கொடுத்துட்டு உங்கள் ஏஜ் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ புக்கிங்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா செலக்டிய பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சென்னை டு கோயம்புத்தூர் என்ன டைமிங் கொடுத்துருக்காங்க,
அதே மாதிரி என்ன தேதியும் கொடுத்துருப்பாங்க, நம்ம பே பண்ணுறது எவ்வளோன்னு இங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி பே பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. ஜிபே, கூகுள் பே மூலிமா பே பண்ணிக்கலாம், அதேமாதிரி ஃபோன்பே அது மூலிமாவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் நியூ யூபிஐ ஐடி அது மூலிமா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இல்லை உங்கள்கிட்ட யூசர் கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அது மூலிமாவும் புக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கீழே பாருங்கள் அமேசான் பே, பேடிஎம், ஓலா மணி இது மூலிமா நீங்கள் பஸ் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இல்லை என்கிட்ட நெட் பேங்கிங் இருக்குன்னா உங்கள் பேங்க் மூலிமா நீங்கள் பணம் செலுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நீங்கள் பஸ் டிக்கெட்டை புக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதில் வந்து நீங்கள் போகிற ட்ராவல்ஸ் என்ன, என்ன டைமிங்கு, உங்கள் சீட் நம்பர் என்ன, உங்கள் நேம் என்ன, உங்கள் டிக்கெட் பிஎன்ஆர் எல்லாமே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது உங்கள் வாட்ஸ்அப்பை எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்புக்கும் டிக்கெட் மெசேஜ் வரும். அது மட்டும் இல்லாமல் டிரைவர் அண்டு கிளீனர் ஃபோன் நம்பரும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, உங்களுக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் தேவை, இல்லை எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னா நீங்கள் அவங்கள கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அவங்களே கால் பண்ணி கூப்பிடுவாங்க உங்கள் பிளேஸில். நீங்கள் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா எங்கே இருக்கீங்க, பஸ் வந்துருச்சு, நீங்கள் இன்னும் வரலையான்னு அவங்களே கால் பண்ணி கேட்பாங்க ஒரு சில ட்ராவல்ஸில். அது இல்லாமல் அந்த பஸ்ஸை லைவாக ட்ராக்கும் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஒரு சின்னதாக லிங்க் சென்ட் பண்ணுவாங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணுற மூலம் பஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த பஸ் எங்கே வருதுன்னு நீங்கள் லைவாக ட்ராக் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸியாக பஸ் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.